Hi. In the video, la trigonometry ratios oda values la paaka porom. Pona video la trigonometry ratios la eppadi paathom. In the video la trigonometric ratios ku sila values la irukku. Adha enna nu paaka porom. The tab la column paarenga. Values for trigonometric ratios. Or table kuduthirukanga sin theta cos theta. Okay, so mele vandu degrees la kuduthirukanga. 0 degree, 30 degree, 45 degree, 60 degree, 90 degree. Okay, so ingittu vandu sin cos tan appdinu or trigonometric ratios la kuduthirukanga. இந்த டேபிளை மெமரைஸ் பண்ணுமா? நிறைய பேர் மெமரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மெமரைஸ் பண்ணவங்களாம் எக்ஸாம் ஹாலில் போகிறப்ப திரின்ட்டு ஒரு வேல்யூ மாற்றி போட்டாலுமே உங்களுக்கு இந்த உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கு மார்க்கும் கிடைக்காது. கரெக்டான கொஸ்டின் வேல்யூ மாற்றி போட்டால் என்ன ஆகும், ஆன்சர் தப்பாக தான் வரும், உங்களுக்கு மார்க்கும் கிடைக்காது. அந்த கொஸ்டின் நீங்கள் செலவு பண்ண டைம் வேஸ்ட்டாயிரும். அப்போ நீங்கள் மெமரைஸ் பண்ணுறதுக்கு நிறையா டைம் எடுத்துக்கிறீங்க, தேவையில்லாம மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் பண்ண வேண்டாம். சூப்பரான ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன், கவனிங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படிம்பாங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரூல்லாம் பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வந்து உங்கள் பாம் சைடு வந்து உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் டயக்ராம் அமைஞ்சிக்கோங்க. உங்கள் லெஃப்ட் சைடு கொடுப்பாங்களா, ஸோ நீங்கள் உட்காந்து டெக்கரேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சும்மா ரஃபாக ஒரு டயக்ராம் அமைஞ்சிக்கோங்க. உங்கள் பாம் சைடு வந்து உங்களை ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த பாம் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த பாம் சைடு என்ன சொல்லுவாங்க, கட்டவர சொல்லுவாங்களா, ஓகே, தம் ஃபிங்கர். இந்த தம் ஃபிங்கரை வந்து நீங்கள் 90 degree மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் மாற்றி பண்ணிடுவாங்க, 0 degree மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணாங்க, இது என்ன ஆங்கிளில் இருக்குது உங்களுக்கு, ஒரு 90 degree ஆங்கிளில் இருக்கா. ஸோ அப்போ இந்த தம் ஃபிங்கர் வந்து 90 degree மென்ஷன் பண்ணிக்கோங்க, அப்படி ரெடியூஸ் பண்ணிட்டே வாங்க. இப்போ 90 degreenா, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பாயிண்டிங் ஃபிங்கரை 60 degree, மிடில் ஃபிங்கரை 45 degree, ரிங் ஃபிங்கரை 30 degree, அந்த லிட்டில் ஃபிங்கரை 0 degreenு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை வச்சு தான் நம்ம இருக்கிற ரேஷியோஸை பூரா நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ கவனிங்க, இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சைன் டீட்டா வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதாவது சைன் 30 degree வச்சுக்கலாம். சைன் 30 degreeயோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டேபிள் மெமரைஸ் பண்ணி ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஓகே, ஸோ டேபிள் மெமரைஸ் பண்ணாதவங்களுக்கு, ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்கிறேன். இப்போ கவனிங்க, இந்த ஹேண்ட் பாருங்கள், இந்த ஹேண்டில் 30 எங்கே இருக்குது, ரிங் ஃபிங்கரில் இருக்கா. ஓகே, ஸோ அப்போ அதில் நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா சைன் டீட்டா வந்து எப்பயுமே கீழே தான் வரணும். ஓகே, ஸோ அப்போ சைன் டீட்டா வந்து 30 கீழே வந்தோம்னா என்ன வருது நம்மளுக்கு, 0 degree, ஒரே ஒன்று தான் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா, ரூட் ஆஃப் 1. ஓகே, ஸோ கவனிங்க, ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை 2. இந்த 2ங்கிறது எப்பயுமே பேஸ் தான், எப்பயுமே மாறாது. நம்மளுக்கு தேவை இந்த ரூட் 1, ரூட் 3, ரூட் 2, ரூட் 4 அங்கே தான் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ரூட் ஆஃப் 1 டிவைட் பை 2னு என்ன பண்ணுவோம், ஆன்சர் வந்து 1/2 தான் உங்களுக்கு ஆன்சர். கிளியர், அந்த டேபிள் இருந்தால் கூட பார்த்துக்கோங்க, ஆன்சர் வந்து 1/2. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ சைன் 45 எடுத்துக்கலாம். சைன் 45 degreenா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போ அந்த டயக்ராம் பாருங்கள். ஓகே, ஸோ சைன் 45 degreeங்கிற மிடில் ஃபிங்கர் வருதா. அப்போ சைன் 45 வந்து எப்பயுமே கீழே நோக்கி தான் போகணும். அப்போ கீழே எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது உங்களுக்கு, 2 fingers இருக்கா. ஸோ ரூட் ஆஃப் 2 எப்பயுமே இந்த ரூட்டில் தான் போடணும் உங்களுக்கு, டிவைடட் பை 2. 2ங்கிறது எப்பயுமே பேஸ் தான், மாறே மாறாது. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம், ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை ரூட் 2 ரூட் 2 எழுதலாமா, 2. ஓகே, ஸோ அப்போ ரூட் 2 ரூட் 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஆன்சர் 1/√2. கிளியர், அவ்வளோ 1/√2 தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், சைன் 90 degree. சைன் 90 degree. ஓகே, ஸோ இப்போ டயக்ராம் பாருங்கள், சைன் 90 degree கீழே எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது உங்களுக்கு, 4 fingers இருக்கா. அப்போ ரூட் ஆஃப் 4 டிவைடட் பை 2. அப்போ ரூட் ஆஃப் 4னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2/2 வருமா, 2/2. ஸோ ஆன்சர் 1. அப்போ நான் சைன் 90னா 1, அவ்வளோதான் உங்களுக்கு ஆன்சர். கிளியர், இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், சைன் 0 degree. சைன் 0 degreenா, அப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா 0 degree எங்கே இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது, அது கீழே ஃபிங்கர்ஸ் எதுவுமே இருக்கா, எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அப்போ 0√0 டிவைடட் பை 2 வரும். அப்போ ரூட் 0னா 0 தான். இப்போ 0/any வேல்யூ உங்களுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும், 0வாக தான் இருக்கும். 1 போட்டக்கூடாது, இன்ஃபினிட்டி போட்டக்கூடாது. 0/any வேல்யூனா உங்களுக்கு 0வாக தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு வேல்யூ டிவைடட் பை 0 வந்தால் தான் இன்ஃபினிட்டி வரும். ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சைன் டீட்டா பற்றி பார்த்தோம், இப்போ நெக்ஸ்ட் நம்ம காஸ் டீட்டா பார்க்கலாம். ஓகே, இப்போ காஸ் டீட்டா பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் 45 போகிறேன், காஸ் 45 degree. சைன் டீட்டாக்கு என்ன பண்ணோம், ஸோ ஃபிங்கர்ஸ் வந்து கீழே நோக்கி பார்த்தோமா. இப்போ காஸ் டீட்டாக்கு வந்து மேலே இருக்க ஃபிங்கர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். டயக்ராம் பாருங்கள், ஸோ காஸ் டீட்டாக்கு வந்து 45க்கு மேலே எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது, 2 fingers இருக்குது. அப்போ ரூட் 2 டிவைட் பை 2. ஸோ இது எப்படி எழுதுவீங்க, 1/√2. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/√2 வரும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், காஸ்
16 mark. Okay, so cos 60 degree. Cos 60 degree na cos na epeyume mel nokki da irukono. Okay, so cos na epeyume arrow mark undu mel nokki da povum. Appa cos 60 ku undu ethana mela ethana fingers irukku cos 60 ku ore or finger da irukku. So root 1 by 2 sans 1 by 2. Clear? Appa sin theta cos theta undu ungalukku theriyum. So next tan theta. So tan theta eppadi solve pannuvom namma? Tan theta na enadhu? Sin theta by cos theta. Okay, so pona video la solirundana sin theta by cos theta. So நீங்க திருப்பி sin theta கண்டுபிடிச்சு cos theta கண்டுபிடிச்சு அதுக்கு அப்புறம் டிவைட் பண்ண அவசியம் இல்ல ரெண்டு விஷயமும் நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணா போதும் இந்த டயகிராம் பாருங்க இப்ப சப்போஸ் tan 45 னு வச்சுக்கறேனா ஓகே சோ tan 45 ஓட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியணும் இப்ப கவனிங்க சோ tan 45 என்னலாம் இருக்கு உங்களுக்கு சோ tan 45 க்கு கீழ எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் மேல என்ன இருக்கு நம்ம நியூமரேட்டர்ல sin theta இருக்கு அப்ப sin theta தான் கால்்குலேட் பண்ணனும் அப்ப கீழ எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு ரெண்டு ஃபிங்கர்ஸ் இருக்கு tan 45 க்கு 45 டிகிரிக்கு மேல எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு அங்க ரெண்டு ஃபிங்கர்ஸ் இருக்கு அப்ப √2 / √2 னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் ஆன்சர் 1 அதான் அப்ப tan 45 டிகிரி ஈக்குவல் டு மேல √2 வரும் கீழே √2 வரும் அப்ப 1 ஆன்சர் கிளியர் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் tan 60 டிகிரி பார்க்கலாம் tan 66 டிகிரி இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க கீழ இருக்க ஃபிங்கர்ஸ்லாம் நோட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் மேல இருக்க ஃபிங்கர்ஸ் பார்க்கலாம் இப்ப டயகிராம் பாருங்க So tan 60 கீழ எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு மூணு ஃபிங்கர்ஸ் இருக்கு சோ ஆன்சர் இங்க வந்து ரூட் 3 வரும் டிவைடட் பை tan 60 க்கு மேல எத்தனை ஃபிங்கர் இருக்கு ஒரே ஒரு ஃபிங்கர் இருக்கு அப்ப ரூட் ஆஃப் 1 சோ ஆன்சர் வந்து ரூட் 3 கிளியர் சோ tan சால்வ் பண்ணியாச்சா சோ நெக்ஸ்ட் காட் காட் வேற ஒண்ணும் இல்ல tan ஓட அப்படியே இன்வர்ஸ் தான் 1 பை tan தான் உங்களுக்கு காட் நீங்களே ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே சோ 1 பை tan tan கண்டுபிடிச்சீங்கனா அது அப்படியே இன்வர்ஸ் எடுத்து போட்டீங்கனா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் காட் கொசிக்கன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க கொசிக்கனா 1 பை சைன் சைன் டீட்டாவோட அப்படியே இன்வர்ஸ் சீக்கன் டீட்டானா சீக்கன் டீட்டா 1 பை காஸ் அப்படியே இன்வர்ஸ் ஸோ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சு சைன் டீட்டா காஸ் டீட்டா டேன் டீட்டா இது மூணு தான் ரொம்ப பேஸ்டானது இதை வச்சு நீங்கள் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேன் அது இந்த மேன் டேன் டீட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப பேஸ்டானது நம்ம வேல்யூஸ் வந்து டேன்க்குன்னு தனியாக நிறையா பார்ப்போம் ஓகே டேன்ங்கிற டேஞ்சன்ட் அப்படிம்பாங்க இதுக்கான வேல்யூஸ் ஃபார்முலாஸ்லாம் நிறையா இருக்குது நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம அதை பற்றி நிறையா பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹெக்ஸகன் டைப் அதாவது ஹெக்ஸகன் டயக்ராம் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி நம்ம நான் வச்சுக்கணும்னு பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ